என்ன ஒருத்தர் பத்தினியாவே வச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்க, அவரை தேடிதான் போய்கிட்டு இருக்கேன். நீங்க கூட்டிங்களேன்னுதான் இங்க வந்து வச்சுக்கிட்டோம். உன்னை பத்தினியா அவர் வச்சுக்கிட்டோம். பார்ட் டைம்ல கொஞ்சம் என்ன கவனிச்சா போதும். பார்ட் டைம் தானே, எவ்வளவு பணம் தருவீங்க? பணமா? இந்த மூக்குக்கே 30,000 ரூபாய் கொடுக்கலாம். கோயம்புத்தூர் குண்டுமல்லி மாதிரியா இருக்குதே. யாரிமே இவன் தான் புருஷனா? ஐயோ என் தம்பி. நம்ம ஜம்புவும் மாயாண்டியும் வந்துட்டாங்க. நீ போ காஃபி குடா. ஓட்டு இருந்தா பத்தினியோட கொஞ்சம் ஈஸியா மூவ் பண்ண முடியாது. ஹலோ, யாரே? கோயம்புத்தூர் காரரா? கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் நான் தான் கோயம்புத்தூர் காரன். ஹலோ, என்னங்க முதல்ல பேசுறது யாரு? என் பொண்டாட்டி. என் பொண்டாட்டி? என்னது பொண்டாட்டியா? அதுக்குள்ள கல்யாணமே பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இப்ப மரியாதையா சொல்லுங்க, உங்க பொண்டாட்டி யாரு? நானா அவளா? கொஞ்சம் அவ இவங்க மடியில சாஞ்சிருந்து என்னத்தையோ குடுக்கறானாமே. ஏண்டி என்ன தெரிய குடுக்கறேன்? ஐயோ, இங்க குடுக்கறது ஆம்பளை ஆம்பளை. பத்தினியோட தம்பி இந்த வம்பல இருக்கு, நீ வச்சுட்டு போப்பா. நீ போ. இங்க பாருங்க, அங்க ஏதாவது தப்பு தண்டா நடந்துச்சு, நான் இங்க பக்கத்து ரூம்ல இருக்கேன், ஜாக்கிரத. இப்படிதான் என் பொண்டாட்டி, போற இடம்லாம் போன்ல தொலைப்பா. எனக்கு பச்சை மிளகா பஜ்ஜி சாப்பிட்ட மாதிரி உடம்பெல்லாம் எரியும். கனக், மூக்குக்கு உனக்கு எவ்வளவு பணம் தரேன்னு சொன்னேன்? 30,000. இந்த கன்னத்துக்கு தனியா 50,000 ரூபாய் ஒதுக்கலாம். லிப்ஸ் அதாவது உதடுகள், அதுக்கு 100,000 ரூபாய் தரலாம். இது ஒரு ஒண்ணு, இது ஒரு அரை, அது ஒரு 30. 180,000 ரூபாய் மார்வாடி கிட்ட கடை வாங்கின மாதிரியே இல்ல. இந்த உடம்புக்கு என்ன தரலாம்னு கால்குலேட் பண்ணிட்டே இருக்கிறேன், தொகை தெரியவே இல்லை. நீங்க என்ன கொடுத்தீங்களோ எனக்கு தெரியாது, ஆனா சொன்னதை கரெக்டா கொடுத்துடணும். இல்ல என்ன பண்ணுவேன் தெரியுமா? என்ன பண்ணுவேன்? கட்டி தூக்கிடுவேன். அதுக்காக தானே நான் காத்துக்கிட்டேன்.